ஒரு நாளாவது வடா வத்தல் நிம்மதியா ஒழுங்கா காயப்பட விடுறேல பேச்சு மட்டும் நல்லா பேசுறேன் என்னமோ பெருசா சாதிக்க போற மாதிரி கோவப்படாதீங்க மாமி மாமி இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்க நாளைக்கே நாங்க பெரிய ஆள் ஆயிட்டா நீக்கு அப்பவே தெரியுமே இவாள் எல்லாம் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிடுவான்னு நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ இவாள் எல்லாம் எங்க அத்து வடா மேலதான் ஓடியே பழகினானே பக்கத்தாத்து மாமி கிட்ட பீத்தி பேளே பதிலுக்கு பதில் ஒரு வார்த்தை வெச்சிட்டே இருப்பியே இதுல ஒண்ணு குறச்சல இல்ல மாமி நன்னா இருக்கே அப்படி ஒரு போட்டோ பிடிச்சு எடு எடுத்துக்கோ ஒரு சட்டை கூட இல்லையே காலையில சீக்கிரம் வெளிய போனனா இந்த வீட்ல ஒருவேளை ஆவாது லட்சுமி வர்றேங்க என் துணியெல்லாம் வந்துருச்சா சாயந்தரம் தான் லாண்ட்ரில இருந்து வரும் இந்த லாண்டரி காரன ஒரு நாளைக்கு நல்லா விளக்கணும் எங்கயாவது வெளிய போறேனா ஒரு சட்டை கூட வீட்ல இல்லன்னா எப்படி சொல்ல சொல்ல கேட்காம இருந்த ரெண்டு மூணு சட்டைய அவங்க கிட்ட போட்டுட்டீங்க இப்போ என்கிட்ட வந்து குளம்னா நான் என்ன பண்றது என்ன உங்ககிட்ட புலமாம இந்த வயசுல பக்கத்து வீட்டு காரிட்டே போய் புலம்பிட்டு இருக்க முடியும் என்னப்பா இது அண்ணனோட ஷர்ட் எடுத்து போட்டுருக்கீங்க வேற சட்டை ஒண்ணு இல்லையம்மா பரவால இந்த ஷர்ட்ல நீங்க அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கீங்க ஆமா ரித்திக் ரோஷன் என்ன மாதிரி தினமும் அரியர் கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்கானாக்கா ஆமா உங்க அண்ணங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் ஐ மீன் பம்ப்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் அதானே பார்த்தேன் ஏய் ஆம்ஸ்ட்ராங் என்னது ஆம்ஸ்ட்ராங்கா ஆம்ஸ்ட்ராங் இருக்கல அதான் கூப்பிட்டேன் இந்த போர் பைப்ல போராடி தண்ணி அடிச்சு இந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எனக்கு ஒரு குடம் தண்ணி அடிச்சு குடுக்குறியா அதையே என்கிட்ட கேளு ஒரு அண்டாவே அடிச்சு தரேன் சீப்படா பட்டு தேங்க் யூ என்னடா வெய் கண்டிப்பா உங்களுக்கு இனி கரியர் ஸ்பரம் கடச்சிரும்பா உன் வாய் முகர்த்தம் இன்னைக்காவது கிடைக்கட்டுமா என்னடா ஒண்ணுலப்பா என்ன அப்பா பையில சீக்கிரம் ஐயோ என்னம்மா ஒண்ணுலப்பா அப்பா எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்பா எதுக்கு பஸ்க்கு தான் அதான் காலையில பஸ்க்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தல்ல மறுபடியும் என்ன அது என்னப்பா சட்டையில ஏய் நீ சிகரெட் பிடிக்கறியா அதுக்கு தான் காசு கேட்டியா ஐயோ நான் இல்ல அவன் ஏய் தோரையோட சிகரெட் அது ஏன்பா மறக்கறீங்க இது இன்று இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் ஒரு டென்ஷன் இருக்காதா ரிலாக்ஸேஷன்காக தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை டென்ஷன் ஆனா போதும் பாக்கெட் கணக்குல ஆக வேண்டாம்னு சொல்ல சாருக்கு நாளைக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு என்ன என்னடா ஹவுஸ் முழுக்க நனைஞ்ச போறா முக்காடு இருக்கு நல்லா வேணும் வாங்கி இந்த வீட்டுக்கு வரவே இல்ல அச்சன் என்னன பரிஞ்சது முழுக்க நஞ்சி முக்காடுன்னா அவசியம் தெரிஞ்சவணுமா அவர்தான் செலக்சன் ஆபீசர் சொல்றது வர சொல்லு பேர் என்ன பேரு கே நட்ராஜ் சார் ஆண்டிப்பட்டி தொகுதி நம்ம ஜாதி தான் சார் சங்க தலைவர் கூட லெட்டர் கொடுத்திருக்கார் சார் தலைவர் நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்கா சார் வரும்போது பார்த்துட்டு தான் சார் வந்தேன் சார் ஃபைல் அங்க போய் நில்லுங்க எஸ் சார் நெக்ஸ்ட் சார் என் பேர் சரவணன் சார் திருச்சி மாவட்டம் சார் 3 வருஷமா 175 ரெக்கமெண்டேஷன் இருக்கா இல்ல சார் அப்படி போய் சார் யோ போய் அப்படி போய் நில்லு போ நெக்ஸ்ட் சரியான இல்லையா வணக்கம் சார் என் பேர் இளம 68 நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் சார் எங்க அப்பா கோயம்புத்தூர்ல வட்டச்சலரா இருக்காரு சார் கோயம்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ கொடுத்த லெட்டர் சார் அப்படி வைங்க அவரே கைப்பட எழுதின சார் மேக்ஸ் 42 பைசெப்ஸ் 18 சார் மினிஸ்டர் கிட்ட இருந்து போன் சார் சார் ஹலோ ஆ எஸ் சார் நான் பாத்துக்கறேன் பேர் என்ன சொன்னீங்க ஆ தலியா யோ தலியா அண்ணா முருகானந்த யார் பாங்க அதான் சார் ஆ இருக்கார் சார் நெக்ஸ்ட் ஆமா இங்க மினிஸ்டரோட ரிலேஷன் சார் ஓகே சார் நான் பாத்துக்கறேன் அங்க போய் தேங்க்யூ சார் பேர் என்ன எஸ் கனகவேல் சார் இதெல்லாம் என்ன ஸ்கூல்ல காலேஜ்ல வாங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் என்சிசி சர்டிபிகேட் சார் ரெக்கமெண்டேஷன் இருக்கா இல்ல சார் யார்காவது அமௌண்ட் அவசியம் இல்ல சார் இன்ன எந்த நம்பிக்கையில செலக்சன்க்கு வந்த ஏமேல இருக்க நம்பிக்கையில சார்
எதுக்கு சார் ரெக்கமெண்டேஷன் வேணும்? என்கிட்ட திறமை இருக்கு, தகுதியும் இருக்கு. அப்படி போ, போயா போய் அப்படி நில்லு. சரியான இல்லையா? ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருந்தோம், அவங்க எதிர்பார்க்குற வெயிட் நம்மகிட்ட இல்லையாடா. சார் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தவங்களை எல்லாம் வெளியில் போ சொல்லு. அப்போ இவங்களே இல்லை சார், கிரவுண்டுக்கு வரட்டும். இதையெல்லாம் சார் தூக்கி குப்பை தொட்டியில் போடு சார். கண்டுக்காம இருக்கணும்.
சார்லி சாப்ளங்கு பிரிட்டிஷ் காலத்து கர சட்டை எல்லாம் உன் கைரேகையில் ஒன்றும் இல்லை கையில் வேணும் இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணலாமா? ம், காரி மூஞ்சில துப்புவாங்க. நமஸ்தே ஜெய். என்ன இது சேட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு? நமக்கு தெரியாம இந்த பசங்க என் பேர் சொல்லி கடன் வாங்கிட்டாங்களா? ஐயே, நமஸ்தே ஜெய். நமஸ்தே. நான் ஒரு சீரியல் ப்ரொடியூசர். பைட்ட பைட்ட. அப்படியா? உட்காருங்க. ஹலோ. நமஸ்கார், மே அமிதாப் பச்சன் बोल रहा हूं. कौन बनेगा करोड़पति? जी हां. मेरे सामने बैठे हैं प्रशांत और विनय. हां जी. और एक प्रश्न का उत्तर पूछा. अय्यो जी. அப்பா ஜி. சொல்ல தாங்கற ஜி. 1 செகண்ட். இந்த ஜி. अरे भाई रैंक नंबर. சீட்டி சாப்பிடு. மசாலா டீ. அமிதாப் பச்சன் சீரியல் எழுத சொன்னாரு, டைம் இல்லன்னு. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சீரியல் பண்ணி தான் பண்றேன். ஆனா அடுத்த வாரம் என்ன வருதுன்னு யாருக்கும் தெரிய கூடாது. எழுதுற எனக்கே தெரியாது, மத்தவங்களுக்கு தெரிய விட்டுருவா நானு. ஆமா, எத்தனை எபிசோடு? ஒரு புண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி பாட்டி ஆகி பாடையில போற வரைக்கும். ஏன் சார் அப்படி சுத்தி வளைக்கிறீங்க? ஒரு மெகா சீரியல் எழுதி கூட நான் எழுதி தர மாட்டேனா? மகா, ஒரு மெகா சீரியல் எழுதுறதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேப்பரையும் பேனாவை எடுத்து டைலாக் எழுத ஆரம்பி. அட, நீ வேற டைட்டிலே ரெடி பாத்தியா? ஓடி போனவள், ஒன்பதாம் நம்பர் அறை, வாழ பிறந்தவள், வலிக்கு விழுந்தவள். டைட்டில் ஓகேயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் சார் எனக்கு ஒரு 1000 எபிசோட் எழுதி தரணும். 1000 எபிசோடா? ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா கூட, 1000 எபிசோடுக்கு 50000 ரூபா கிடைக்குமே. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த 50 லட்சம் வரும்டா. நீ சொல்லுங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? இது முழுக்க முழுக்க பொம்பளைகளை கவர் பண்ற விஷயமா? லேடி சென்டிமெண்ட். ஓகே சார், 1000 எபிசோட் தானே, ஒரே வாரத்துல எழுதி கொடுக்குறேன் சார். நை 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 நை, முதல்ல 4 எபிசோட் எழுதி கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. கீப் தி கார்டு வித் யூ. சார் சார். ஆனா பொம்பளைங்க மனசை புரிஞ்சு எழுதணும். ஓகே சார், பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க போற? பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்க போறேன். ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்ண போறேன். டோன் டிஸ்டர்ப் மீ. ஹலோ, யார் பேசுறது? சார், படிக்கட்டில் பானு சீரியல் இருந்து பேசுறேன் சார். என்ன விஷயம்? இந்த எபிசோடுக்கு இன்னும் டயலாக் வரலையா சார்? படிக்கட்டில் பானு சீரியலுக்கு இந்த எபிசோட் டயலாக் வரலையாமே. போன எபிசோடு எதுல முடிஞ்சதுன்னு கேளு. போன எபிசோடு எதுல முடிஞ்சது? குன்னத்தூர் கோயில் படிக்கட்டில் பானு ஏறிக்கிட்டு இருக்கு சார். குன்றத்தூர் படிக்கட்டில் பானு ஏறிக்கிட்டு இருக்கா? இந்த வாரம் மெல்ல அப்படியே படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி முடிஞ்சது எபிசோட் முடிச்சுக்க சொல்லு. இந்த வாரம் படிக்கட்டில இருந்து படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி வந்தோடனே சீரியல் முடிச்சு. அடுத்த வாரம் என்னங்கறத அவரே சொல்லுவார், நீயே கேட்டுக்கோ. அடுத்த வாரம் பானு நேஷனல் ஹைவேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டதா? சீரியல் முடிச்சுக்கோ, மொத்த கதையை முடிச்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி சின்ன சீரியல் எல்லாம் எழுதுறதா இல்ல, மெகா சீரியல் மட்டும்தான் எழுதுவான் இந்த மகாதேவன். ஐயோ, யாரோ வராங்கடா. ஐயோ, ஏய் சனியங்களா, நான் தான் பாட்டில உடைச்சிட்டு வச்சிராதீங்க. டிபி சார், ஏன் டிபி இன்ஸ் பண்ற பாரு, அப்ப வரானே எல்லாம் பயந்துட்டானே. உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் நினைச்சா இப்படி மாங்கு மாங்குனு குடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஓல்ட் மாங்க் குடிக்கறோம், உனக்கு எப்படி தெரியும்? அது ஓல்ட் மாங்க் இல்ல, ஓல்ட் காஸ்க் எழுதி இருக்கு பாரு. டேய் சும்மாடா, என்ன குட் நியூஸ்? நான் இவர ஆ பச்சக்க. ஏய் குரங்கு. ஏய் செல்வி, இவள லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாவுக்கு தெரியாம எஸ்கேப் ஆக போறேன். இப்ப நான் சொல்ல போறது கேக்க போறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த ரெண்டு பேத்துல நீ யார லவ் பண்ற? அதுக்கு போதும், ஏறிச்சு படுக்க வையாத. சரகர் காலையில மாப்பிள்ள போட்டு குடுத்துட்டு போனாரு, அது உங்களுக்கு எல்லாம் காட்டலாம் நினைச்சா? உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்கடா, எனக்கும் பிடிச்சிருக்கடா அண்ணா. டேய், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மரியாதை அண்ணா கண்டன்றா? ஏய் கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி இழுத்து அடிக்கிறீங்க? யோ, உனக்கு என்ன சொன்னாலும் ஒரு அளவு புரிய மாட்டேங்கிறியா? உன் பென்ஷன் பேப்பர் கையெழுத்து ஆகணுமா வேண்டாமா? என்ன சார் இது? இன்னும் 10000 ரூபாய் கொடுத்தாதான் உன் பேப்பர் சீக்கிரம் மூவ் ஆகும். மறுபடியுமா? என்னையா மறுபடியுமா? இந்த பாரு, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் மூவ் ஆகும்னா கையில தள்ளன ஆகாது, கரன்சியால தான் தள்ளணும். சார், ரூல்ஸ் படி போன மாசமே நீங்க எனக்கு பென்ஷன் பணம் செட்டில் பண்ணிருக்கணும். என்னையா ரூல்ஸ் பேசுற? போ 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 போ, போய் எப்படி ரூல்ஸ் படி உன் வேலையை முடிக்கணுமோ அப்படியே முடிச்சுக்கோ. என்னமா பெருசா லா பேச வந்துட்ட? நடத்தியிருக்கு வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? மறக்காம கொண்டு வந்துரு. சரி சார. என்னத்தை கொண்டு வரணுமா? இன்னும் 10000 ரூபாய் லஞ்சம் கேக்குறான்ப்பா, அத வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கணுமா? அறிவில்ல
என்னது அறிவுடை நம்பி இல்லையான்னு கேக்குறாரு. தூடா நின்னுட்டே நடக்கிறான். எங்க உங்களை பக்கத்துல யாரோ வந்திருக்காங்க. யாரு? சுப்பிரமணி வாத்தியார் பையன். ஓ அவர் பையனா? வா 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 வா. பணம் கொண்டு வந்திருக்கியா? எதுக்கு? எதுக்கா? உங்க அப்பா ஃபைல் மூவ் பண்ணனும்னு சொன்னாரு. அதுக்கு அது உன் டியூட்டி. அத செய்யிறதுக்கு தான் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்குது. பொல்லாத சம்பளம். நான் சம்பளத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா சவரம் பண்ண பிளேடு வாங்க கூட என் பொண்டாட்டி கிட்ட டிஸ்கஷன் பண்ணி பட்ஜெட் போடணும். காசு கொண்டு வராம வந்துட்டு லொல்லு போயிட்டு. இந்த டிவியோட விலை என்னன்னு தெரியுமா? என்ன தெரியுமா? இதெல்லாம் முதல்ல வாங்கினேன். இதுல புரோகிராம விட விளம்பரம் தான் அதிகமா வருது. அதை வாங்க இதை வாங்க அதெல்லாம் வாங்கறதுக்கு தான் பணத்தை வாங்குறேன். இதோ இந்த விசிடி சிடி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டோம். அந்த மாதிரி டைனிங் டேபிள் இது மேல இருக்கிறது பெல்ஜியம் கண்ணாடி 30,000 ரூபாய். இதெல்லாம் என் சம்பளம் 7,430 ரூபாய் வாங்க முடியுமா? இதோ தொங்குதேன். எவ்வளவு வேலைன்னு கேட்டேன். 8,000 ரூபாய்னா விலை அதிகங்கிறதுக்கு விட முடியுமா? வாங்கிட்டேன். அதான் தங்குது. தமிழ்நாட்டு ஜனம் கிட்ட பிச்சை எடுத்து பெல்ஜியம் கிளாஸ்ல சாப்பிடுறியா? என்ன வேண்டாமா? விட்டுட்டா? சரி போலீஸ் வரட்டும். நான் ஏன் இதெல்லாம் உடைச்சேன்னு கேக்குறதுக்கு முன்னாடி உன் சம்பளம் எவ்வளவு, இதெல்லாம் எப்படி நீ சம்பாரிச்சேன்னு முதல்ல ஒண்ணா விசாரிப்பாங்க. பரவாயில்லையா? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தவங்களை கோர்ட்டு கேஸ் அலையிறது அடிக்கடி காட்டுறாங்க. இல்ல 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 இல்லையாண்டா. பாக்காதவனுக்கு எதுக்குடா டிவி? கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் மூவ் பண்ணனா கரன்சில தள்ளக்கூடாதுரா, கையில தான் தள்ளணும். என்னடா அது? தங்க பல்லு. நேத்துதான் கட்டினேன். சேஃப்டி லாக்கர்ல வைக்க வேண்டிய தங்கத்தை செப்டிக் டேங்க்ல வச்சிருக்காண்டா. என்ன சார் இப்படி திடீர்னு நீங்களே வீட்டுக்கு வந்து? சாமி அமௌண்ட் ரிசீவ்டு, இதுல ஒரு கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டா நான் போய்கிட்டே இருப்பேன் சாமி. செக் டிமாண்ட் டிராஃப்ட் எதுவுமே இல்லாம கேஷா கொண்டு வந்திருக்கீங்களே. ஐயோ அதை கண்டாவியா நான் பாத்துக்கிறேன். கையெழுத்த போடுங்க சாமி. என்ன சிவருக்கு ஒண்ணுமே புரியலையே. வணக்கம் சின்ன சாமி. இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? என் சன்ன தெரியும். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பாத்துருக்கேன். ஆனா ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டார். என்னடா நடந்தது? இல்லப்பா பாம்புக்கு எல்லாரும் பால் வாத்திட்டு இருந்தாங்க. நான் அதோட பல்ல புடுங்கிட்டேன். ஏய் ரொம்ப லுக் விடாதீங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாமலாம் போலீஸ் ஆக போறோம். அதை விடு, நாமளே தம்மடிய காசு இல்லாம டென்ஷன்ல இருக்கோம். இவன் பாரு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். டைட்டில் டியூன் கூட சிக்க மாட்டேங்கிறான். என்ன மாதிரி டியூன் எதிர்பார்க்கற? அதான்டா கடந்த 3 வருஷமா டிவியில டைட்டில் சாங் பாப்புலர் ஆயிருக்குதுல, அந்த மாதிரி வரணும்டா. என்னது அது? ஐயா ரே ஐயா ரே ஐயா ஐயா ரே ஐயா ரே ஐயா. ஐயோ பாவம் படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. ஆமாடி. கங்கா யமுனா சரஸ் அது மகளிர் ஸ்பெஷல் வண்டிடா. ஐயோ உன் பக்கத்துல இருக்கிறது பெண் போலீஸ்ரா? எங்க அக்காவா? என்னது? நான் உனக்கு அக்காவா? அதுக்கு உங்க அக்கா இருக்காரிடா. அவன என்ன பண்ற பாருங்க. தங்க இவன் தாங்க அந்த டெல்லி குரங்கு மனுஷன். அப்படியே ஸ்டேஷன் கூட்டி போங்க. ஏய் ஸ்டாப். இறங்கிடா. ஏய் இங்கற மாதிரி அடிக்கறாளே என்ன ஆட்டி? ஐயோ பஸ் போயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாமே லேட். குளிக்க லேட்டு, டிஃபன் சாப்பிட லேட்டு. சார் அடுத்த பஸ் எப்ப வரும்? சிட்டி பஸ்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும் மேடம். ஐயோ 10:30 இன்டர்வியூ, இப்பவே 10:15 ஆயிடுச்சு. பஸ் வேற போகுது. எங்க பதட்டு படுறீங்க? வேணா வண்டியில எங்க பஸ் வச்சிரலாம். பாத்தியா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குறான் பாரு. டாப் கியர் வரையும் போடாம போறீங்க. நீங்க வாங்க போலாம்.
வந்து நான் பஸ்னா கூட லேடிஸ் பஸ்ல தான் போவேன். ஆட்டோனா லேடிஸ் ஆட்டோல தான் போவேன். பைக்ல வந்தா ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். மேடு பள்ளம் இருக்கும். நீங்க பிரேக் போடுவீங்க. வண்டி குலுங்கோ. பாடி டச் ஆகும். எனக்கு கூச்சமா இருக்கும். உங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு டிவி. ஆமா. அப்ப வண்டி எடுத்துட்டு போங்க நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. ஏய் உங்களுக்கு ஓட்ட தெரியாதாடா. ஏய். அப்ப இது குறை வழி தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? முதுகு முதுகு மட்டும் டச்சிங். அட பாவி இப்படி ஒரு புது டெக்னிக்க சொல்லி கொடுத்து இளைஞர் சமூகத்தின் உணர்ச்சி விளக்கெல்லாம் ஊதி அணைச்சானேடா. இதுல மொத்த எத்தனை பஸ் ஓடுதுன்னு தெரியுமா? என்னிட்டு வந்து சொல்றதுக்குள்ள உங்க இன்டர்வியூ முடிஞ்சிரும். பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு பஸ் போகுது அவ்வளவுதான். இந்த சின்ன க்வெஸ்சன் கூட இந்த ஆளுக்கு ஆன்சர் தெரியல. ஏய் அங்க பாரு, சூப்பர் ஐடியா இல்ல? நாம இதே ஃபாலோ பண்ணல. இனிமே தானே நம்ம நெஞ்சுக்கு நிம்மதி. ஹலோ, ஐ அம் அட்வகேட் பெருமாள், டைவர் ஸ்கேல் ஸ்பெஷலிஸ்ட். புருஷம் முன்னாடி ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப தான் நேர்லயே பாக்குறேன். சாரிங்க, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. அப்படியா? வருத்தப்படாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நானே உங்களுக்கு ரீசர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நான்சென்ஸ், உன் வேலை பாத்துக்கிட்டு போயா? இதாமா என் வேலையே? எங்க அப்பா கசாப் கடை வச்சிருக்கா தெரியுமா? பி கேர்ஃபுல். ஏய் மச்சான், இதோ பாருடா, ஃபைனான்ஸ்ல லோன் போட்டு பைக் வாங்குனதே பொண்ணுங்க அணைச்சிட்டு போகுன்ற சந்தோஷத்துக்காக தான் இவனடா அந்த காரியத்தை கெடுத்துறோம் போல இருக்கே. பஸ் புடிச்சிருவீங்கல்ல? டைத்துக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும். கொஞ்சம் பேசாம வரீங்களா? ஏங்க கோவப்படுறீங்க? எனக்கு யாரும் முதுகு பின்னாடி பேசினா பிடிக்காது. சூப்பர் டெக்னிக் டே. என்ன நம்ம பொண்ணுங்க பக்கத்து தம்பியோட பைக்ல பயப்படாம அனுப்பலாம்னா? ரொம்ப சரி. நடுவுல ஒரு தலை வச்சா ஒருபா காயின்ல இருக்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க. பொறுப்பான போலீஸ் பி ஃபார் பவர், ஓ ஃபார் ஆர்டர், எல் ஃபார் லா, ஐ ஃபார் இன்கம், சி ஃபார் கரப்ஷன், இ ஃபார் என்கவுண்டர். சங்கா சண்டை சொல்றாதீங்க, அப்புறம் புல்லட் கணக்கு தரணும். எப்படி இருக்காரு? லுபுக்கு மாதிரி இருக்காரு. ஆஹா, இந்த பொண்ணு எங்க இங்க வந்தா? மாப்பிள்ளையோட தங்கச்சியா இருக்கும். ஆஹா
அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். கரெக்ட் டைம்க்கு போனதுனால தான் டிவில எனக்கு ஜாப் கிடைச்சது. பரவால இப்போ சொன்னீங்களே. நீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா போறேன். ட்ரெய்னிங்காக வெயிட்டிங். ஆ பாட்டு பாட தெரியுமா? வழக்கமா மாப்பிள்ளை தான் பொண்ண பார்த்து பாட தெரியுமா கேப்பாரு. நீ உண்டா அவர்கிட்ட கேக்குற? அவர பார்த்து யார் கேட்டா? நான் பொண்ணத கேட்டேன். என்னது? மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்திருக்கறே அவள கேட்டேன். புடிச்சிருக்கா? என் தங்கச்சி உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டேன். புடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்க? பஸ் ஸ்டாப்ல. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இங்க. எஸ். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நான் பார்க்கலையே. இனிமே பாப்படா. அப்புறம் எதிர்பார்க்கிறோமோ எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? வேலு உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. இந்த சம்பந்தத்துல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அப்போ எப்போ இல்ல பாப்போம்னு சொன்னீங்களே, எப்போ எங்கன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில 11 o'clock டிவில பாருங்க. டிவிலயா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். என்னது? குல்ஃபி ஐஸா? ஏய் அடிபடுவ. ஏய் இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்லு நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது. வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். செல்வி உஷாரா கவனி, மாப்பிள்ளை வீடு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாது சொன்ன, மண்டையில குட்டு விழும். சரி சரி. ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி ஐஸ்கிரீம் பவுடர் நான் கரெக்ட் பண்றேன். ஆ செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? சரி 2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. ஆ 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் தான் இருக்கு. நீ 1 லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? எப்படி? இந்தா வந்த உடனே எடுத்து உடிச்சு வச்சியா? இந்த பாலை சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி. ஐயோ ஐஸ்கிரீம் பவுடர். ஏய் சீக்கிரம் வா, ஐஸ்கிரீம் போடுறீங்க. சீக்கிரம் வா. ரெடி ரெடி ரெடி. சீக்கிரம் போடா. பதறாம போடு. கலக்கிட்டீங்களா? சக்கரையே பவுடர் கலக்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போடாச்சு. விதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. என்ன அவர் பண்ணது மனசுல இல்லையா? நான் வேணா மனசுலாக்கி தட்டுமா? என்ன ஆம்பளை குரல்ல பேசுது? இப்ப இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு half an hour கழிச்சு எடுத்தீங்கனா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வச்ச சொன்ன டம்ளர்ல ஊத்துற. நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு 1 ரூபாய் குடிச்சிட வேண்டா. குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல? வாய தொறந்து சொல்லுங்கடா. பசங்காச்சு வச்சிருந்த மாவட்ட போ, எவன்டா எடுத்துட்டு போனது? மலை வெள்ளம்
மலையில் நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சுன்னு சொன்ன, இப்ப குல்பிய பார்த்தோட பிரிட்ஜ் மாதிரி ஓடுறியடா டேய். குல்பி ஏய், அவ பேரு குல்பி ஆண்டி. உங்களே தான் உங்களுக்கு உப்பும் சமையலறையில் சர்க்கரையா நீ படிக்கும் அறையில் நான்
வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட் வச்சே 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்றேன் பாரு. அங்க பாரு. எங்க? எப்படி இருக்கு? ஏய், உங்களுக்கு இது காதுல லோலா போடணும் தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பரற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சி சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சி எல்லாரையும் காலி பண்றே பாரு நானே. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதான் கேட்டேன். சித்தப்பா! சும்மா நீ வரே. தங்கத்தோட வைரம் சேரும் போது அழகா தான் இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரே, வாங்கிக்கங்க படம், 1 லட்ச ரூபாய் தான். ஒரிஜினல் வைரம் மோதிரமா சார், வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போற. அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ, பாத்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டைப்படாதீங்க, நான் கைட்டிடுறேன். கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறாம் பாரு. இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு லட்சாதிபதி. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? வரல. ஐயோ, அது ஒண்ணும் தேவையில்ல, நானே கழட்டி தரேன். மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துறேன். பை. ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம்? எங்க சாப்பிடுறோம்? இங்க சாப்பிடுறோம், இங்க சாப்பிடுறோம். அவங்க கூட அப்படியே போக வேண்டியதானே. அப்புறம் மச்சான், உங்க ப்ரோக்ராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம்.
என்னடா கேள்வி கேக்குற? உன் புரோகிராம் தான எங்க புரோகிராம்? ஏய், நாங்க ஃபேமிலியா போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படி உட்கார்ந்திருக்கேன்? இல்ல, பிளாட்ஃபார்ம்ல பிட் பைட் அடிக்கறானே நானு. இத பார். சைட் செட் அப் ஆகற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ்ங்களை கட் பண்ணி விட்டுறீங்களடா. ஏய், இதா பேசுனே. டேய், செத்து போறவங்க ஆயா மேல சத்தியமா சொல்லு. இப்ப நான் சொன்னது உன் காதுல விழலையாடா? கேக்கலையாடா. ஏமா, நீ உட்கார். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நமக்கு என்ன பேச்சு? வா வா வா. என்ன, எங்களுக்கு எல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்ற இவன்? இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருந்தேனா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்ல உட்கார்றன்றத பாத்துட்டு தாண்டா போணும். இரு. ஹே 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 மாமு இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? வரும். ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார், சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? இப்ப என்ன பண்ணுங்க? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இருக்கும் கட்டி பிடிச்சுக்குவே. ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளேடா. இப்படி இப்படி திருச்சி என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய விடுறாளுக, எப்ப கைய பிடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலையடா. உம்பளை மனச புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறா, சீக்கிரம் புரிஞ்சு காட்டுறேன். யாராலையும் கட்ட முடியாத மோதிரத்தை நீங்க மட்டும் எப்படி ஈஸியா கட்டினீங்க? மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையோட கைப்பட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் ஊருக்கிடுவா. கரெக்ட். சாப்பாடு நல்லா இருந்ததுல? அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? ஏய், ஆமா, நான் கேக்கலாம்ன்றேன் அண்ணா. அவர் வாக் போறணும்னு சொன்னாரு. ஆ, போ சொல்லு அண்ணா. ஓகே, போ. ஏய், சஸ். சின்ன பையன் போட்டு அடிக்கிறீங்க? ஓகே, ஜஸ்ட் மினிட். சார், பைரா சார். மாமா, சூப்பரா இருக்க. ஏதாவது ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னா? வாட் நான்சென்ஸ், இடியட். ஏய் ஏய், நில்லு. என்னடி நான்சென்ஸ் இது? என்ன, உங்க அப்பா வீட்டு பீச்சா? ஏன் உனக்கு வராத? ஏய், மரியாதை பேசு. பீச்ல லோலாய் தனம் பண்ண வந்திருக்க, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆளுக்காக வெயிட் பண்றியா இல்ல தள்ளிட்டே வந்தியா? சொல்லுடி சொல்லுடி. என்னாச்சு? இது இது பாருங்க, இவன் குடிச்சிட்டு வந்து என்னனமோ மரியாதை இல்லாம இவனை தான் தள்ளிட்டு வந்தியா? நீ மஜ்னு, இவ லைலா. ஏய், பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. என்னடா பெரிய பப்ளிக், என்னடா பப்ளிக்? இத பாரு, ரீசன்ட்டா பிஹேவ் பண்ணு, இல்ல நியூஸ் கேஸ்ல புக் பண்ண சொல்லி உள்ள தள்ளிடு. என்னையே உள்ள தள்ளுவியா? Oh!
என்ன நடந்துச்சீங்க? அப்பயா சார் கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சங்கர் இல்ல எப்பவும் போல தண்ணி போட்டு தனியாகற பொண்ணு கிட்ட ராங் பண்ணிட்டான். கூட வந்தவ சும்மா விட்டான். நாலு காட்டு காட்டிட்டு போட்டான். நாலு பேர் வைத்தியர்ஸ் சும்மா விடா அத்த நல்ல வத்திட்டு போட்டான். வேக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. வேண்டாம். வலி தெரியணும். அவ முகம் என் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையே. சாரி டாக்டர், தேடுங்க. அவனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். சிட்டில அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். ரவுடி லிஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற தாதங்க எல்லாரையும் அலசுங்க. அங்க கடலை வித்தவன், கருப்பட்டி வித்தவன் எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. ஸ்டிச்சஸ் அறுந்துடும் சார். சாரி டாக்டர், சாரி டாக்டர். தழும்பு தெரியாம ஆறிடும்ல. சாரி. கண்ணாடி கொண்டா வாழ்க்கையில் சண்டியர்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட வேலு யாரு? நான் தான். நேற்று நைட்டு ரோட தகராறு பண்ணது ஐயா கூட்டவர் சொன்ன. அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவ்வளவு பெரிய ரோடியா? போலீஸ், ரவுடி போலீஸ். அரசியல்வாதிகளையும் ரவுடிங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டருங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். பாடுபட்டு இந்த தடவைய சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான்.
ஏக்கம் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் நீதான் சொல்ற. அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்லகையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை எத்தனையோ வேலைகளுக்கிடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்களை தகுதி தமிழ்நாடு அலருது போன் எடுத்து ஓகே சார் சொல்லிட்டு என்ன வழி அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா இந்தியாவே அலர்னாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது. போன் எடுக்காத சார். இப்ப சிட்டில பெரிய தாதா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணாலும் வந்து சொல்லும். என்ன அது? என் பொண்டாட்டி. என்ன வேணும் உங்களுக்கு? ஓ உசுறு வேணாட்டி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவ்வளவு சாட்சி இல்லாம கொள்ளுவோம். கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர்.
தீப்புட்டி எங்க வச்சிருக்க? பழைய போட்டு டிபார்ட்மெண்ட்ட மாத்தி செலக்சன் போர்டில் போட்டாங்க. ஆதி சங்கர் மினிஸ்டர் மூணு பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா என் மேலக்கு கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்றதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோபத்தை கட்டுப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும். அவசரப்பட்டு கோபமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்காந்துடக் கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க, ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. இது என்ன பாய், சங்கர் இஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் பர்சன். அடிப்பட்ட பாம்பு, நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். யாரா 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 அதுக்குள்ள கல்யாணமா? தங்கச்சிக்கு உள்ள இருக்கா பா. சிறுக்கி எப்போ எப்போ தண்ணீர் அடித்திரிய வச்சிருக்கா கொளுத்தி எப்போ எப்போ அத்த மகன பேரத்தலக்கி சவப்பு அவத்த மல்லி சிரிப்பு அவத்திக்கு நெருப்பு
கண்ணீர் வெடித்தீரிய பச்சிருக்கா கொளுத்தி எப்போ எப்போ என்ன பார்த்த உடனே ஹெல்மெட் மாட்டற எப்படி சார் அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க இதெல்லாம் எங்களுக்காக இல்ல உங்க சேஃப்டிக்கு சரி வண்டி எடு ஒரு டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ள நடமாடிட்டு இருக்கறதா தகவல் வந்திருக்கு அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆஹா அப்படியா சாரி யார் சார் உங்களுக்கு வேண்டியவரா ஆ இல்ல இல்ல சும்மா லிஃப்ட் செக் பண்ணிக்கங்க கம் ஆன் டு யுவர் டியூட்டி थैंक यू சார் ஆ சார் கொஞ்சம் ஹெல்மெட்ட கைட்டுங்க கைட்டுங்க சார் பாத்தியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீ தேடுறானா இல்ல சார் நீங்க போலாம்
நிஜமா இல்லையா? இவர் இல்ல சார். என்னது வேலு கிடைச்சிட்டா? நீ போ, வேலு மாட்டிக்கிட்டான், வேலு மாட்டிக்கிட்டான், வேலு மாட்டிக்கிட்டான். என்ன இது ப்ராப்ளம் நினை? ஒண்ணு வேண்டாம், அப்பவே சொன்னல ஃப்ரெண்டோட வண்டில எடுக்காதன்னு. வா வா போலாம், டைம் ஆச்சு. காதல தோடு ஜிமிக்கு இதெல்லாம் வாங்கணுச்சு. எதிர இருக்க பேண்ட் ஷர்ட்ல வாங்கி கொண்டு வந்துறேன். நீ வேலைய பாரு. நீ எடுத்து போய் நம்ம பெட்ரோல் போட்டு வந்துற. நேத்து பிடி உஷா மாதிரி ஓடிட்ட, இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு ஓடுறே பாக்கலாம். உன் லவர் எங்க? இவ்வளவு ஜீப்ல ஏத்துங்க. சொல்லுடி, யாரடி அவன்? தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு நைட் அவன் கூட வந்தது ஒன் டே மேட்சா? ஏய் அட்ரா, என்னதே ஆலிய காணும்? நானும் ஆஷாவும் தேடி போயிருந்தோம். அங்க இன்ஸ்பெக்டர் சங்க ஆஷாவை பிடிச்சிட்டு போயிட்டான். முகூர்த்தம் முடியற வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. மரியாதையா சொல்லிட்ட உன்னை விட்டுருவ, இல்ல ரோட்ல நின்னு விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன்னு உன் மேல கேஸ் எழுதி கேவலப்படுத்திடுவ. நாளைக்கு பேப்பர்ல அழகி கைதுன்னு
போட்டோவோட நியூஸ் என்னடா உன்னை கூப்பிட்டான சொல்லுவியா? சொல்றீங்க பாத்தியா, அவனை காப்பாத்த நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். நாகேஸ்வரி அவளை கொஞ்சம் கவனி. சமாளிக்கிறதுக்கு நீங்களே கழுத்துல கட்டிக்குவீங்களே. அதுக்கா வேலே முழு பேரு கடகவேலா? ஸ்டாப் இட். ஸ்டேஷனுக்கே இன்விடேஷன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. கல்யாண மண்டபமே கத்தி கறக்கணும். கல்யாணம் முடிவு விஷயம் தெரிய வேண்டாம். முகத்தை பாத்தியடா, உன் முகம் மாதிரி தெளிவா இருந்தது. போலீஸ்காருக்கு இந்த மூஞ்சி போதண்டா.
பண்ணிட்டோம். இங்கேருங்க. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? எஸ் ஐ, சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. சும்மா நடிக்காத கனகவேலுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. சார், கனகவேலுங்க யாராவது அரெஸ்ட் பண்ணீங்க? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார். இல்ல, உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? யாரும் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. வேலை போட்டிருந்த ஷர்ட். வாங்க. கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிருக்கியப்பா. அண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்ல போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு, அதனால போன் செட் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு.
ஆனா இன்டர்வியூக்கு பயணிஞ்ச நாள் தான் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைனா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதெல்லாம் ரொம்ப எழுந்து நடக்கவே முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. கணக்கு வேலைக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு ஆயிரம் தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. மெடிக்கல் மிராக்கிள். மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசுதான் மீதியை குணப்படுத்தும். விஜயிச்சிருவேன். You can do it.
மம்மி அப்பா டம்மி எப்படி அது ஏர்க்கனமே வச்சிட்டாங்களே எக்ஸ்கியூஸ் மீ யூத் गर्ल्स எப்பவுமே ஃபிரிட்ஜ்ல இருந்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷா இருப்பீங்க இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போய் இருக்கீங்க உங்க லைஃப்ல ஏதாவது நடந்துருக்கா சொல்லுங்க ஏனா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன் நாங்க நாலு பேரும் ஒரே தட்டல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்குற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ சிக்கனம் அதனால தான் சார் நாங்க நாலு பேரும் ஒரே கணத்துல கோச்சு தக்கல பண்ணிக்கறதா முடிவு பண்ணிருக்கோம் இதுல எங்க வாக்குமூலம் எழுதி இருக்கோம் போலீஸ்கிட்ட கொடுத்துறீங்களா வாக்குமூலம் தற்கொலையா என்னது இது உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு இன்ன என்ன சார் எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுகளுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா எங்க நாலு பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கறாங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தற்கொலையா பாத்தியாடா அங்கங்க பைப்ல தண்ணி வரல பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க யூத் கேர்ள்ஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தான் பிரச்சனையா நோட் பண்ணிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே இந்த பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கங்க நல்லவரே அக்கலா பண்றீங்க சாமிங்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாய் கொண்டு வந்து நித்திரீங்க அரி காலையில நஷ்டா துண்ணிட்டு கடிக்கி கடை ஏறி விசிறி போட்டு 5 10 கடிக்கும் நான் பாட்டில ரோட்ல போய் நின்னு உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலட்டா பண்றேன் அரங்கி பிச்சிடுவேன் பிச்சி ஸ்டூபிட் ஐஸ்வர்யா சுஸ்மிதா யுக்தாமுகி பிரியங்கா சோப்ராலாம் போகுது பார் அரி உனக்கு நல்ல புத்தி வரட்டும் எதுக்கு இப்படி திட்டுவாங்கற பொண்ணுங்க மனசு புரிஞ்சிக்கறன்றதுக்காக தாண்டா கும்பலா இருக்கவங்கட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம்தான் அங்க பார் சோலோபா ஒரு சுபமங்கள நிக்கிறான் அவகிட்ட போய் கேளு மனசு பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்வாங்களாடா ஆஹா ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை அதுவும் அவுட்லுக் அட்டையில உலக அழகி ஐஸ்வர்யாவோட போட்டோ அப்படினா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும் இதிட்ட கேட்டா பொண்ணுங்க மனசு பத்தி புட்டு புட்டு வச்சிருமே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் பொண்ணுங்க மனசு பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பறேன் மே கம் இன் அறிவு கட்ட முண்டம் ஆம்பள மனசும் புரியாம பொம்பள மனசும் புரியாம நானே அல்லாடி கேட்டிருக்கேன் இந்த நேரத்துல பொம்பள மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட் பெண் சீட் இருக்கு எங்களுக்கு ஒரு சீட் உண்டா இல்ல ஒரு கக்கூஸுக்கு போனா ஆண் கக்கூஸ் பெண் கக்கூஸ் தனித்தனி அறை இருக்கு எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு எங்களுக்கு தனி வரிசை இருக்கா இல்ல இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடி கேட்டிருக்கும் போது பொம்பள மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியாடா அறிவு கட்ட முண்டம் உனக்கு அறிவு இருக்கா ஸ்டூபிட் நான்சென்ஸ் யூ கேன் கோ தட் சைட் ஸ்டூபிட் பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்ப ஏன் நிலைமை ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பதே பத்தம்போதடா ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது என் தங்கச்சி வந்த நேரம் தான் நான் பெருமைப்படுறேன் அதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லை என்ன சொல்ற ஆஷா எங்க கம்பெனியோட பிரான்ச் புதுசா பெங்களூர்ல ஓபன் பண்றதா இருக்காங்க பிகினிங் ஸ்டேஜ்ல அதில் ஜாயின் பண்ணிட்டா ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் லைஃபும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதுக்கு அப்ளை பண்ண கூடாது அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கி தரது என்னோட பொறுப்பு அண்ணே நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு சரின்னு சொல்லுங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க ஆஷாக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமைணும்னு ஆசை பண்றேன் அதனால தான் அதனால இந்த போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்றது விட்டுட்டு பேசாம நான் சொன்ன பெங்களூர் வேலைல போய் ஜாயின் பண்ணிரலாமே எதுக்கு ரிஸ்க் என்ன பேசுறீங்க அண்ணா அவர் ஏதோ அவசரத்துல ஏறி மனசுல வச்சுக்காத இது சொல்லதா எங்க அண்ணா நீங்க வர சொன்னீங்களா ஷேகா ரிஸ்க்ங்கிறது போலீஸ் வேலையில மட்டும் இல்ல எல்லாத்துலயும் தான் இருக்கு
அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத வாழ்க்கை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க தங்கச்சியோட எதிர்காலத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டியா வரவ என்னோட வாழ்க்கை துணைவியா மட்டும்தான் இருக்கணும். என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்றவங்களா இருக்க கூடாது. செல்வி, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் வரேன். வாங்க. என்ன வெட்டு சங்கர்? வெட்டு சங்கர் வழக்கமா ரவுடிகளுக்கு தான் பிளேடு பக்ரி, செயின் ஜெய்பால், கைபாப் கணேசன் பேர் இருக்கும். இப்ப உங்க பேர் அப்படி ஆயிருச்சு. உடம்ப பாத்துக்கங்க, வாங்க. என்ன சொல்றாவ? எல்லாரும் உங்க பின்னாடி சொல்லுவாங்க, இந்த அம்மா உங்க முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ற? என் கவுண்டர் சங்கர்னு உங்களை பயத்தோட கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த வெட்டுப்பட்ட பிறகு எல்லாரும் வெட்டு சங்கர் வெட்டு சங்கர்னு கூப்பிடுறாங்க. இது உங்க முக வெட்டுக்கு ஏத்த பேரா இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். வாய மூடிட்டு வாயா. ஐஜி எங்க? ஐஜி இன்டர்வியூல இருக்க சார். இங்க இல்ல சார், மேல இருக்க சார். தேங்க்யூ. எஸ் கனகவேல். இன்னும் சாகலையா? கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கான். எப்படி சார் இது? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தெய்வீகமானது. சார், காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு மதமே கிடையாது. ஓ, அப்ப நீங்க வேற மதத்து பொண்ணு காதலிக்கிறீங்களா? ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு பொண்ண காதலிக்கிறேன். ஓ, சோ ஒரு நிமிஷம், காதல பத்தி உங்க ஒபினியன் எல்லாம் பித்தலாட்டம். சூப்பர். Thank you, thank you, thank you. ஏ, ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு, கேளுடி. என்ன தெரியுமா? அது காதலிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டுல 1008 கண்ணு முடிச்சிடும். எங்க வேலை செய்யறேன்னு அண்ணன் கேட்டான், எவ்வளவு சம்பளம் அம்மா கேட்டா, ரோட்ல நின்னு சிகரெட் பிடிக்கிறேன்னு அப்ப சொன்னா, அப்படி ஒண்ணு ஒண்ணா போயிட்டே இருக்கும். நியாயம் தானே சார்? ஒரு சேஃப்டிக்கு கேட்க வேண்டாமா? உனக்கு சேஃப்டி வேணா உங்க ஒப்பனையும் கோத்தாலே 5 லட்சம் ரூபாய் பெங்களூர் போட சொல்லு. எங்க கிட்ட ஏன் கேக்குற சேஃப்டி? சும்மா மழுப்பாதீங்க சார். எதுக்கு மழுப்பணும்? ஒரு பையனை பார்த்தா லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவன் பயோடேட்டா வாங்கி பாருங்க, இல்ல வசதியா இருந்தா பேப்பர்ல டெண்டர் நோட்டீஸ் கொடுங்க. அது மூலமா வேலை சம்பளம் சேஃப்டி இதெல்லாம் ஒத்து வந்தா மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா, பஸ்ல வரானா, கார்ல வரானா, கூற வீட்டுல இருக்கானா, கார வீட்டுல இருக்கானான்னு பார்த்து காதலிக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்தா வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த பிக் பாக்கெட் ரவுடி கொலகாரனே திருத்தி நல்லவனாக்குறதா அங்க காதல். சாதிக்கணும்னு நினைக்கிறவன லட்சியத்தை விட்டா தான் கிடைப்பேன் கண்டிஷன் போட்டா அது எப்படிங்க நல்ல காதல் ஆகும்? ஒரு பொண்ணு காதலிக்கலாமான்னு யோசிக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சானா ரொம்ப தப்புங்க. புரியலையே சார். உங்களுக்கு எல்லாம் புரியலங்கறதான பிரச்சனையே, மேடம் கேட்டு தெரிஞ்சுங்க. அவனே போலீஸ்ல சேர போறான், நாளைக்கு அவனுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வராதுடா.
இத பாத்தியா அவனோட சர்டிபிகேட்ஸ் அவன விட மாட்டேன் இத பாத்தியா பாரா நான் என்கவுண்டர் சங்கர் என் மேல கைய வச்சுட்டு என் டிபார்ட்மெண்ட்க்கே வந்துருவானா அவன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபியூச்சரே இல்லை. மா என்ன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க செல் வீட்டுல பிரச்சனையா அப்பா இத சொன்னரா இதெல்லாம் போயிட்டு இல்லப்பா இன்ஸ்பெக்டர் சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உங்க அப்பா இல்லடா இனிமே அந்த வேலை உனக்கு இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் இனிமே நடக்க என்னப்பா இப்ப நீ சொல்ல போறீ அப்பா அடிச்சிட்டாடா வேலு எங்கடா போற என்ன இப்ப என்ன நாம எல்லாம் மிடில் கிளாஸ் வசதி இல்லாதவங்க அவன் என்ன வேணா பண்ணலாம் நம்ம அமைதியா எங்க ஓரமா படுத்து தூங்கணும் இல்ல இல்லப்பா இனிமே முடியாது நம்ம அமைதியாவே இருந்தோம்னா இந்த ரோட்ல கிடக்கல சாணி காஞ்ச சாணி அது மாதிரி நம்ம மேல ஏறி மிஸ் போயிட்டே இருப்பாங்க உங்க பேச்ச கேட்டு சும்மா இருந்த தப்பா போச்சு பொட்ட பய ஆள் இல்லாத போது வீட்டுக்கு வந்து அவன் வீரத்தை காட்டி போயிருக்கானா ஒவ்வொரு நாணம் ஒவ்வொரு நாணம் என்ன நினைச்சு அவன் அழணும் ஏண்டா இப்படி பண்ணும் நினைச்சு துடிக்கணும் அழகவே அப்பா அவன் அடிச்சது உங்க கண்ணத்துல இல்லப்பா இங்க அப்பா அவன் தப்பு பண்ணிருக்கான் பா தட்டி கேக்கணும் என்ன இனிமேலும் நீங்க கட்டுப்படுத்தாதீங்க பா ஆசீர்வாதம் பண்ணுங்க சங்கர் எங்க ஜாதி கட்சி மீட்டிங்க்கு பந்தோபஸ்து போயிருக்க எந்த இடத்துல பனகல் பார் நீங்க ஏம சிங்கம்ல சிங்கம் மட்டுமல்ல இங்கே அலைகளமான பேரணிகளை நாம் நடத்தி காட்ட இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் எங்க வச்ச பத்தி ஆப்பு ஒரு பப்ளிக் போலீஸ் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டியா என்ன தேடி வரவழைச்ச பாத்தியா ஏ முன்னாடியே யூனிஃபார்ம் போட்டு வந்து நின்றுடுவியாடா நீ என்ன முறைகிற குடுக்கிடுவியா அன்னைக்கு தப்பிச்சுட்ட ஆனா இனிமே அணு அணுவா உன்னை சாகடிக்கிறேன் இது ஆரம்பம் தான் இருக்கடா டேய் பாடு இவன் நம்ம ஜாதிய பத்தி தப்பா பேசுறான் தலைவா என் தலைவரை பத்தி யாரும் தப்பா பேசுறது
தன்மான சின்னடாய தலைவரே, போலீஸ் ஒழிங்க, போலீஸ் ஒழிங்க. எங்க ஜாதி பத்தி கேவலம் பேசுற எதிர்ஜாதிக்கார பொறுக்கி நாயே அடியா? இதுதான் இதுதான் மேட்டரா? ஒழுங்கா திரும்பி வந்தோமா? அதுல சார், ஏன் அவங்க கூட்டத்துக்கு போய் அவங்க தலைவரையே திட்டின? அதுல சார், அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். அவன் தானா? 500 பேர் உனக்கு அவன என்னைய ஒளர்ற? வர்ற எலெக்ஷன்ல அவங்க கட்சி தான் எங்க கூட கூட்டணி வைக்கிறதா இருந்தது. காரியத்தையே கெடுத்துட்டேயா? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு 15 சஸ்பென்ஷன் சார் கொடுக்கறதா இருந்தாங்க. இப்பதான் கேன்சல் பண்ணிட்டு வர. இனிமேலாவது லூசு தனமா எதுவும் பண்ணாத. டைம் ஆச்சு. உடம்ப பாத்துக்கயா பத்ரம். சரி சார். நீ நடத்து. ஐயா நீ விளையாடுனா விஞ்ஞானம் கிளீன் போடு. நான் டயலாக். ஹேய் ஐயா, ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்ம மண்டை தடுக்கற? பாவடா புள்ளத்தாச்சி பொம்பளை, புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமான பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமான பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாயி வந்திருக்கா, இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காபி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான், ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளைய பேத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றீங்க ஐயா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமா ஐயா? என்னது இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டேய் உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. தூக்கி சுமக்கிறாங்க தெரியுமாமா? இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்டவரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா, என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வைத்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்க விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு, இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிங்களா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணேன், நீங்க போய் பட்டனை போட்டு வேலையை பாருங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டீடா. ஆம்பளைகளுக்கு சப்போர்ட்டா தான பேசுனேன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ. ஏண்டா நாங்க மப்டில ரோந்து சுத்திட்டு இருக்கோம், எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், தொப்பைய பார்க்க போதே போலீஸா இருப்பீங்களோன்னு டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்றேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. எது குழந்தை உனக்கு பிடிக்கும்? அம்மா, அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முடி பண்ணிக்கலாம். சிம்படா பைய, நான் சொல்றேன், எங்க அண்ணிக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும். இல்ல, ஆண் குழந்தை தான். பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்ற பேச்சு கேக்கும். யாரு அண்ணன் சொல்ற பேச்சு? தூள்ற யார் சொன்ன? என்ன நல்லா சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே? அடேடா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? ஆணோ பொண்ணோ, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்தாலே போதும் இல்லம்மா? நீ வேலு பாக்ஸ்ல இருந்து வலையெல்லாம் காணும். போலீஸ்காரன் வீட்டுல திருடனா? திருடலடா, திருடி. யாரு யாரு திருடி? சேஃப்டியா இருக்கட்டுமேனு தான் கையில வலையில மாட்டி வச்சேன். மாம்ஸ் மாத்தி சொல்றாங்க,
வளையலுக்குள்ள கைய மாட்டி வச்சிருக்காங்கடா. அத்தை இந்தாங்க அத்தை, கழட்டிக்கங்க அத்தை. எத்தனை அத்தடா சாமிகளா, அந்த ஏன்டா என்கிட்ட சொல்ற? என்ன வளையல் பெல்ட் ஆயிட்டா இருக்கு பாத்தத்தை, உடைஞ்சல போகுது. இவங்க ஆம்பளை மனசே உடைச்சிருவாங்க, ஆனா வளையல் உடையக்கூடாது. உடையாம நீங்க கழட்டிங்க பாப்பா. நம்மாலே முடியலையம்மா, அவனால எப்படி முடியும்? முடியுமே அம்மா, இது கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி, இவங்க மாட்டறது ஐயா கழட்டது. ஏப்பா நீ தான் வந்து கழட்டேப்பா, நல்ல நேரம் போகுது இல்ல. யாரும் இவனை பார்த்து காதலிச்சு என்னத்தை கலட்டினு கேட்கவே முடியாது. எப்படி கலட்டாம்பர்? குட் ஷாட். ஆதி அடிச்சா அதிரடிதான். என்ன குப்பத்து பக்கம் ஆளையா காணும்? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? என்ன இது மூஞ்சில மப்புல எங்க மலாந்துட்டியா? நான் யாருன்னு தெரியாம ஒருத்தைய மேல கை வச்சிட்டான். அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? இனிமே இருக்க கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். விளக்க பார்த்து தொடங்கிய பூதங்கதான் வந்துட போகுது. சும்மா இருடா. இந்த பூதமே வந்துருச்சே. ஏய் அண்ணன், பூதங்கிதான் அவ்வளவுதான். நீ விளையாடுற மெதுவாமா, பார்த்து போ. பூதத்தை பார்த்து பயந்துடாத. மாமாவும் தாத்தாவும் வந்துட்டாங்கடா, சாப்பிடலாமா? என்னாச்சு என்னாச்சு? யார் சொல்வே? என்ன சொல்வே? யாரு யாராவது சொல்லு. அசோக் அசோக் நீ
இந்த சிட்டில யமனுக்கு ஏஜென்டா நானு. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஏண்டா சாகுறங்கிற அவனை காட்டி கொடுத்துரு. நீ தப்பிச்சு ஓட வேண்டியதானே. காசு வாங்கிட்டு கொலை பண்ற உனக்கு என்னடா தெரியும் நட்ப பத்தி? துட்டு கொடுத்தா வராது மாமா. மனசு இங்க இருந்து வரணும். 15 வருஷமா என் நண்பண்டா அவன் குடும்பத்துக்காக சாகத்துல பெருமைப்படா. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அடி அடியா. உன் நண்ப வர வரைக்கும் நீ உயிரோட இருந்தா இங்க ஆதி வந்துட்டு போனேன்னு சொல்ற. என்ன இது? அங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகலடா. தெரியும் இது யார் பண்ணது? ஆதி. ஆதி என்ன பண்றானே? போய் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாதடா. உன்னை பார்த்தா மச்சான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா இப்படி? நீ போலீஸ் ஆகணும்டா. நீ போலீஸ் ஆகணும். நீ போலீஸ் ஆகணும். ஹலோ. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, அதனால தான் உன்னை குறைச்சிட்டேன். சந்தோஷம் தானே? நீ கை வச்சது ஹை வோல்டேஜ் வயர் மேல எப்படி தூக்கி போட போது பாரு. மச்சாமி சேவி சர்வா
ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன் யார் ஆதியா நானே யாரா இன்ஸ்பெக்டர் சங்கர் பாங்க பல்பே என்ன வா பர்த்டேக்கு வா பர்த்டே குடுக்குற சாரிப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ உடனே கிளம்பி வா அச்சு நீ வேணா இங்க வா பா ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் சொல்லலாம் சூப்பர் கூட்டத்துல நான் பேச முடியாது உன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க வரணும் நீ உடனே கல்பாரிக்கு கிளம்பி வா எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் ஓகே என்னடா வரச விட்டு ஆளை காணோம் நீ அந்தவும் பாரு ஏய் இந்தவும் பாரு சதா சதா சங்கரோட கண்ணு எடுத்துக்கிட்டு வேணும் ஆதி தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு என்னமா பயமா இருக்கு சார் இனிமேல் எவனுக்குமே ஏற்படக்கூடாதுன்னா இவன் எனக்கு உயிரோடு வேணும்
you're not convinced, just go ahead and shoot him. Shoot him! Come on, shoot him! எங்க கிளம்பிட்டீங்க? நைட் டியூட்டி சார். எங்க உங்க ரிவால்வர்? ஷூட் பண்ணுங்க. தீபாவளி துப்பாக்கி காமிச்சு கவர்மெண்ட் ஏமாத்திரியா மேன்? இல்ல சார், இது வந்து எப்படி? இது இருக்கு உன்னோட ஒரிஜினல் ரிவால்வர். நீ ஆதியோட குரூப் ஷூட் பண்ண போனியே அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. இது உன்னோட ரிவால்வர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்தோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து கன்ஃபியூஷன் சார். மிச்சத்த நாளைக்கு என்கொயரில பேசிக்கலாம். நீ கவலையே படாத, பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கிப்பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலக்கி பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க? உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? என்ன சந்தேகம்? நான் தான். ஏண்டா டேய் உடுமல, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏண்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது ஒன் ஹவர்ல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டிருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? பாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே ஐயோ. இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்கிளாக வரும்பொழுது சில்மிஷ வாலிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர் சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாகத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்புதான் அறியன்ற மாதிரி. ஏய் நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை துறப்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டு என் செல்லும். பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரி இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கும் புரியல, ஆனா சத்தியமா நான் உங்களை சுடல சுடல சுடல. என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன்னை யாரையா கூப்பிட்டது? என் முழு பேரு சுடலே ராஜா. வீட்டுல சுருக்கமா சுடல சுடல கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். யோ சுமாரியா? ஆ சரிங்க. ஹலோ, எச்ச பொறுக்கி இருக்கானு? ஓ இருக்காரு சார், உங்களுக்கு போன். யாரு? நான் பப்ளிக் பேசுறேன். நான் தான் ரிவால்வர் எடுத்துட்டு போய் ஆதியம் ஆளுங்களையும் சுட்டுக் கொண்டேன். ரிவால்வர் காணாம போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண கேட்பாங்க. சரி நீ தான் கொண்ணு ஒத்துக்க முடியாது, ஏன்னா மேலிடத்துல பெர்மிஷன் வாங்காம ஏண்டா கொண்ணு கேட்பான். இல்ல திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருக்கியா? வாயில போட்ட உடனே அப்படி நைஸா உள்ள இறங்கிடும். ஆனா இந்த பீம புஷ்டி அல்வா இருக்குல்ல, பல்லுல மாட்டிட்டு ஒரு மாதிரி மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் கொடுத்துட்ட அவனுக்கு அல்வா மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. என்னடா பெரிய அல்வா, எங்க இருக்க நீ? ஏய் போட குடு.
ஹலோ நான் மினிஸ்டர் பேசுறேன். வணக்கம் சார். சார் நான் அல்வா கடையில இருந்து பேசுறேன். சார் அல்வா ஆர்டர் பண்ணி தர அது எங்க கொண்டு வந்து கொடுக்கலாம்? அல்வாவா? அறிவு இருக்காயா உனக்கு? இந்த நேரத்துல அல்வா கேக்குதா உனக்கு? அதுல சார் அவன் வந்து ஏதோ பேசாதடா. நாளைக்கு என் கோயில என்ன பதில் சொல்ல போற? இதெல்லாம் ஆதியோட கூட்டாளிகள் பாடியில இருந்து எடுத்த புல்லட்ஸ். எல்லாமே உன்னோட துப்பாக்கில இருந்தா ஃபயர் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலெடுத்த உத்தரவு இல்லாம நீ எப்படி ஆதியோட குரூப்பை ஷூட் பண்ணலாம்? நான் ஷூட் பண்ணது பெரிய மகான்களையோ தேச தியாகிகளையோ இல்ல, தேச துரோகிகளை, கூலிக்கு கொலை பண்ற கிரிமினல்ஸ். இத பாருங்க சார், அவங்க மேல இருக்கிற கேசஸ். அதுக்காக ஷூட் பண்ற அளவுக்கு என்ன நெசசிட்டி? அவங்களோட இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அரெஸ்ட் பண்ண போன அவங்க என்னைய கொல்ல பார்த்தாங்க. வேற வழி இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் அவங்களை ஷூட் பண்ணேன். இதுக்காக நீங்க என் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல சார். சிட்டிக்குள்ள ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை ஒழிச்சு கட்டினங்கிற திருப்தி இருக்கு, அது எனக்கு போதும் சார். அப்போ அவங்க கூட வந்த ஆதி எங்க? அவனை சுட்டுட்டான் சார். அவன் குண்டடியோட தப்பிக்க முயற்சி பண்ணி கூவத்துல குதிச்சிட்டான். ஆனா அவன் பொழைச்சிருக்க மாட்டான் சார். பாடி கூவத்துல தான் இருக்கும். அப்ப இமிடியட்டா நீங்க போய் கூவத்துல இருக்கிற பாடியை கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆதிய சுடவே இல்ல. என்னைய சொல்றேன், நீ ஆதிய கரெக்டா சுடலன்னு சொல்றேன். அப்படி நீங்க கரெக்டா சுட்டு இருந்தீங்கன்னா அவன் இதே இடத்துல சுருண்டு விழுந்து செத்துருப்பான். வழக்கமா நம்ம ஆளுகளை தான் தேடி அலைவான். இன்னைக்கு உடனே பாடிய தேடி அலையறோம். ஹலோ, லூஸ் இருக்கானா? இருக்கார சார். உங்களுக்கு போன் யாரு? என்னவோ நீ சுட்டு கொண்ட மாதிரி ஆதியோட பாடி தேடிட்டு இருக்க. டிபார்ட்மெண்ட் கண கண் துடைப்ப. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? நான் செய்ய நினைச்ச வேலைய நீ செஞ்சதுக்கு. என்ன சொல்ற? ஆதியையும் ஆட்களையும் நான் சுட்டு கொண்டதா நினைச்சுதான் டிபார்ட்மெண்ட் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருக்கு. நீ அவனை கொல்லாம இருந்திருந்தா நானே அவனை நடுத்தருவுல சுட்டு கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இனிமே அந்த ஆதி உயிரோடு இருந்தான்னா காட்டிட்டல்ல. யாரு? ஆதிடா. ஆதி? ஆதி நீ இன்னும் உயிரோட தாண்டா இருக்க. அதுல ஆதி மூடுறா. என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உனக்காக எத்தனை பேரை நான் போட்டு தள்ளியிருக்கேன்டா. ஆனா நீ உனக்கு ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக என்னையே போட்டு தள்ள துணிச்சியடா. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த ஆதியோட ஒரு பாதி தாண்டா நீ பாத்திருக்க. இனிமே தாண்டா முழுசா பார்க்க போற. ஆதி நான் சொல்றது கொஞ்சம் போடா போக்கு. நான் நீ மினிஸ்டர்லாம் செஞ்ச அத்தனை அக்கிரமங்களையும் ஆதாரத்தோட கோர்ட்ல நான் சொல்றேன்டா. நீ உயிரோட இருக்கிறவன் உண்மையை சொல்ல சொல்ல. அண்ணா மேம்பாட்டுல இருந்து நேர போய் ரைட்ல திரும்பினா போயஸ் கார்டன் வரும். அங்க அம்மா வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா கோபாலபுரம். அங்கதான் டாக்டர் கலைஞர் வீடு இருக்கு. அதுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா அவ்வை சண்முகம் ரோடு. ஆமா. அங்க ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்கு. ஆமா. அங்க இருந்து நேரா போனா முட்டுச்சந்து. முட்டுச்சந்து குண்டக்கண்ணியம்மன் கோயில். அந்த கோயில்ல இருக்க அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இத பாரு, ஆதி நாளை கோர்ட்ல வாய திறந்தா என் பதவியும் போலீஸ் வேலை ரெண்டுமே காலி. இப்ப என்ன பண்ற சார்? வேலு அவனை எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால
ஆதிக்கும் வேலுக்கும் ஆதியில இருந்தே சம்பந்தம் இருக்கு. ஆர்டிஎக்ஸ் இருக்கு, ஜெலட்டின் இருக்கு, பைப் வெடிகுண்டு இருக்குன்னு அந்த வேலுவை தீவிரவாதி ஆகணும். ஆதி பாடி கிடைக்கல, ஏன்னா அவ வேலு கையில இருக்கான். இத வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கவர்மெண்டையே நம்ப வைக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம பண்ணிட்டா தமிழ்நாடு போலீஸ் அவங்களை எங்க பார்த்தாலும் சுடும். சமீபத்துல சிட்டில இருந்த ஒரு ரவுடி கும்பல காவல்துறை அதிகாரி திரு சங்கர் சுட்டு கொண்டு எல்லாருடைய பாராட்டையும் பதவி உயர்வையும் வாங்கினது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த துப்பாக்கி சூட்டுல ரவுடி ஆதி தப்பிச்சுக்கிட்டான். அவன் கூட புதுசா இன்னொரு கூட்டாளியா சேர்ந்திருக்கான். அவன் பேரு கனகவேல். அந்த கனகவேலும் ஆதியும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்குண்டான ஆதாரம் இருக்கு. நவீன ரக வெடிகுண்டு எல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கனகவேலுங்கிறவன் படிச்சுட்டு வேலை கிடைக்காத விரக்தியில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதனால வேலு என்கிற கனகவேல், ஆதி என்கிற ஆதி பகவன் இவங்க ரெண்டு பேரையும் கண்டதும் சுட காவல்துறைக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. போறோம் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நாளைக்கு ஆதியோட வாக்குமூலத்தை ஜனங்க இதே டிவியில பார்க்க போறாங்க. ஹலோ, வெறும் எல்லா கோட்டையும் போலீஸ் மஃப்டில வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. டூ ஒன் திங், நீ ஆதியை கூட்டிட்டு செங்கல்பட்டு கூட்டு போயிடு, நான் வந்துடுறேன். ஓகே சார். அவங்களை யார் கொன்னாலும் இமிடியட் ப்ரமோஷன். ஹலோ ஆஷா, சிஎம் வீட்ல ஃபங்க்ஷன், அங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஹலோ சிஎம் செக்ரட்டரி பேசுறீங்களா? சிஎம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதா? இங்க ரோட்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது இன்ஸ்பெக்டர் பேரு ஜெகன். சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு சொல்லக்கூடாதா? போங்க, நீங்க போங்க. போலீஸ்காரனுக்கு முகத்துல மட்டும் இல்ல, முதுகுலையும் கண்ணு இருக்கு. அப்பதான் அவங்களை பிடிக்க முடியும். நல்லா கேட்டுக்க, எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிச்ச தேரணும். ஜெகனா போதும். அந்த வண்டி சிஎம் ஃபங்க்ஷனுக்கு போகுதா சார்?
இடியட், சிஎம் தஞ்சாவூருக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சா, உடிகனாத வண்டிய अली राजा Oh!
ஆதியின் வாக்கு மூலத்தை வைத்து பார்க்கும் போது அமைச்சர் வேதநாயகம், டிஎஸ்பி சங்கர், ஆதி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று உறுதியாகிறது. எனவே நிரபராதியான கனகவேலுவை விடுதலை செய்வதோடல்லாமல் அவர் பெரிதும் நேசித்த காவல்துறை பதவியையும் அவருக்கு தர அரசாங்கத்துக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. சாதாரண மிடில் கிளாஸா இருந்துட்டு ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி சார் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது? தெல்லு தெல்லு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். எதையும் எதையும் எதையும்